வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்ல இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் அனிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் பலமுறை சொரியாசிஸ் பற்றி பேசியிருக்கோம். சொரியாசிஸ் அப்படின்ற ஒரு நோய் வந்த பிறகு பல பேருக்கு ஒரு இன்செக்யூரிட்டி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்மளோட சர்மம் இப்படி பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் கூட போகிறதுக்கு தயங்குறவங்க இருக்காங்க. இந்த சொரியாசிஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரே பதில் என்னவாக இருக்குன்னா, எனக்கு சொரியாசிஸ் இருந்துச்சு, குணமாச்சு, கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப ரெக்கரண்ட்டாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நிரந்தர தீர்வு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயமோ அப்படின்ற ஒரு ஏக்கம் கூட பல பேர் மத்தியில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அதற்கான ஒரு விடையை கொடுக்க முடியுமா? ஓகே, இப்போது சொரியாசிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்மளோட சித்த மருத்துவத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு அந்த ஸ்கின்ல ஏற்படக்கூடிய இந்த காலாஞ்சக படை செதில் உதிர் நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சொரியாசிஸ்க்கு கண்டிப்பாக வந்து நம்ம சித்த மருத்துவம் எடுக்கும்போது நமக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும். நம்மளுடைய ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம நான்கு தலைமுறைகளாக அனுபவ முறையில் பாரம்பரியமாக வந்து சித்தர்கள் வந்து எப்படி பாடல்களில் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்களோ குறிப்பிட்டிருக்காங்களோ அந்த மாதிரி வந்து நம்ம சொந்த முறையில் வந்து அந்த மூலிகை மருந்துகள் வந்து தயாரித்து மருந்துகள் கொடுத்து நோய்க்கான மூல காரணத்தை அறிஞ்சு அதற்கான மருத்துவம் வந்து கொடுக்கறதுனால தான் நான்கு தலைமுறையாக நம்மளுடைய ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் பார்த்திங்க அப்படின்னா அந்த சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலாஞ்சக்கப்படை நோய் வந்து நம்ம ஒரு முழுமையான நோயின் தாக்கத்துக்கு ஏற்ற மாதிரி மூன்றுலேருந்து ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே வந்து அந்த நோயாளியுடைய நோயின் தாக்கத்தை பொறுத்து நம்ம வந்து மருத்துவம் வந்து மேற்கொண்டோம் அப்படின்னாவே நம்மளோட மருத்துவமனையில் கண்டிப்பாக சோரியாசிஸ்க்கு ஒரு முழுமையான தீர்வு இருக்குது, நிரந்தர தீர்வு இருக்குது. இப்போது பொதுவாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு ஸ்கின்னில் எந்த விதமான நோய்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் நமக்கு வெளியில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸோ இல்லை வந்து வெளியில் போகணும் அப்படின்னா கூட நமக்கு வந்து ஒரு மனத்தில் வந்து ஒரு அழுத்தம் இதெல்லாம் வந்து நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போது ஃபஸ்ட்டு வந்து நமக்கு சொரியாசிஸ் வந்து எதனால் நமக்கு ஏற்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டத்தில் வந்து நமக்கு வேரியேஷன் ஆகிறதுனால மாற்றங்கள் ஏற்படுறதுனால தான் நமக்கு இந்த சோரியாசிஸ் நோய் வந்து ஏற்படுது. ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த சோரியாசிஸை வந்து அக்ரவேட் பண்ணுது. அந்த அக்ரவேட் பண்ணக்கூடிய ஒரு சில ஃபேக்டர்ஸை மட்டும் நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நமக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த அலர்ஜிஸும் நம்ம வெளியில் எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே திரும்ப திரும்ப இப்போ எனக்கு சொரியாசிஸ் வந்து பேச்சஸ்லாம் இருக்குது, திரும்ப நான் அதற்கான மருத்துவ முறைகள் வந்து மேற்கொண்டு நமக்கு கம்ப்ளீட்டாக சரியாயிடும், திரும்பவும் நமக்கு அந்த ஒரு சில அந்த சொரியாசிஸை வந்து அக்ரவேட் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம பண்ணும்பொழுது நமக்கு திரும்பவும் பேச்சஸ் வருது அப்படிங்கிறது தான் இப்போ நாளடைவில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால் நமக்கு பேச்சஸ் வரும்பொழுது ஸ்கின்ல வந்து பாதிப்புகள் ஏற்படும்பொழுது மட்டும் அந்த அறிகுறிகளை குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் மட்டும் நம்ம வந்து எடுத்துகிட்டே இருப்போம். தொடர்ந்து 20 வருடங்கள் 10 வருடங்கள் அந்த மாதிரி ரெக்கரண்ட்டாக வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் நம்மளோட சித்த மருத்துவத்தில் வந்து எடுக்கும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு இந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய அலர்ஜிஸை வந்து வெளியேற்றுறதுக்கு நம்ம பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுத்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகளை வந்து பலப்படுத்தக்கூடிய மருத்துகளை வந்து நம்ம கொடுக்கும்பொழுது கண்டிப்பாக அந்த சோரியாசிஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட கால அளவில் நமக்கு க்யூர் ஆகிடும், திரும்பவும் ரிப்பீட்டடாக வராமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். அந்த ரிப்பீட்டடாக வரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு சில ஃபேக்டர்ஸ் மட்டும் நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாவே நமக்கு திரும்ப வந்து இந்த சோரியாசிஸ் வந்து வராமல் நம்ம பார்த்துக்க முடியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் லெவல், அதாவது வந்து மன அழுத்தம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனோம், இல்லை ரொம்ப கவலைப்படுறோம், இல்லை ஒரு பயம், ஒரு அதிர்ச்சி, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு வரும்பொழுது நமக்கு அந்த சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி நமக்கு ஸ்ட்ரெஸ் லெவல், ரொம்ப ஓவர் டென்ஷன், ஒரு விஷயத்தை பற்றி ஓவராக வந்து டீப் திங்கிங் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க ரிப்பீட்டடாக வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னாலும் அவங்களுக்கு இந்த பேச்சஸ் வந்து அக்ரவேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. அதே மாதிரி அந்த சோரியாசிஸ் பேச்சஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க அதிகமாக பண்ணாலும் அதை தொடர்ந்தும் வந்து அந்த பேச்சஸ் வந்து நமக்கு அக்ரவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு உடலில் இருக்கக்கூடிய பித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அழல் குற்றம், நமக்கு மூல சூடு வந்து ரொம்ப ஜாஸ்தியாச்சு, பாடியில் வந்து ரொம்ப ஹீட் வந்து அதிகமாச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி நமக்கு ஸ்கின் பேச்சஸ் வந்து அதிகமாகி அந்த ட்ரைனஸ்னால் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்னும் அந்த ஸ்கேல்ஸ் உரியக்கூடிய தன்மைகள் இதெல்லாம் வந்து அக்ரவேட் பண்ணிவிடும், அப்போவும் வந்து நமக்கு பேச்சஸ் வந்து அதிகமாக இருக்கு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தூக்கமின்மை, ப்ராப்பராக வந்து நம்ம தூங்கலை, ஒரு 7 hours 8 hours வந்து ப்ராப்பராக வந்து தூங்காமல் இருந்தோம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவலாக ஆச்சு அப்படின்னாலும் நமக்கு இந்த சோரியாட்டிக் பேச்சஸ் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த சொரியாசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆரம்ப நிலையில் ஃபஸ்ட்டு வந்து சின்ன சின்ன தலைப்பகுதிகளில் ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பொடுகு மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆகும். நம்மளுடைய தலைப்பகுதிகளில்
நார்மலாக நமக்கு டேண்ட்ரஃப் ஏற்படுற மாதிரி அந்த பொடுகு வந்து நமக்கு வந்து ஆரம்பிக்கும். சின்ன சின்ன துகள்களாக ஒயிட் கலரில் நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும். அதை வந்து ப்ராப்பராக நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா தான் அதை தொடர்ந்து நமக்கு அந்த துகள்கள் வந்து நம்மளுடைய ஷோல்டரில், நம்மளுடைய காதுக்கு பின்புறம், நம்மளுடைய முதுகு பகுதிகளில் வந்து படும்பொழுது நமக்கு அதிலேருந்து வந்து இன்னும் பேச்சஸ் மாதிரி வந்து உருவாகும். அந்த துகள்கள் வந்து படக்கூடிய அந்த முதுகு பகுதிகள், ஷோல்டர் பகுதிகளெல்லாம் ஒரு மாதிரி சிவந்த தன்மை வந்து நமக்கு வந்து ஏற்பட்டு இச்சிங் வந்து வரும். அதாவது அரிப்பு தன்மை வந்து ரொம்ப அதிகமாகும்பொழுது நம்ம அதிகமாக அதை ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டோம் அப்படின்னாவே நம்ம அந்த இடத்துல இருக்கக்கூடிய தோல் எல்லாமே நமக்கு மீன் செதில் மாதிரி வந்து நமக்கு வந்து உரிய ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து அப்பையும் வந்து ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணல அப்படின்னா நமக்கு உடல் முழுவதும் பரவுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன்னும் ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மூட்டுகள், அதாவது முழங்கை மூட்டு, முழங்கால் மூட்டு, இந்த மாதிரி வந்து மூட்டுகளில் வந்து நமக்கு அந்த பேச்சஸ் வந்து வர ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு விதமான டைப். இன்னும் ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உள்ளங்கைகள்லையும் உள்ளங்கால்கள்லையும் மட்டும் வந்து வர ஆரம்பிக்கும். அதாவது பால்மோ பிளான்டர் சோரியாசிஸ் அப்படின்னு சொல்வோம். நமக்கு அந்த உள்ளங்கைகள்லையும் உள்ளங்கால்கள்லையும் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் வந்து ரொம்ப திக்காகி நமக்கு அந்த பேச்சஸ் வந்து தோல் வந்து உரிய ஆரம்பித்து ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா வெடிப்பு மாதிரி வந்து வர ஆரம்பிக்கும். அதாவது பாலம் மாதிரி நல்லா வந்து வெடிச்சுட்டு அதுலேருந்து வந்து நமக்கு ரத்தம் சீழ்தெல்லாம் வந்து வெளியில் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. கைப்பகுதிகள்லையும் வந்து வெடிக்கும், உள்ளங்கைகள்லையும், அதே மாதிரி கால்கள்லையும் இந்த ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து வெடிப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இன்னும் ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தலைப்பகுதிகளில் மட்டும், அதாவது ஸ்கேல்ப் சோரியாசிஸ் அப்படின்னு வந்து சொல்வோம், அது தலைப்பகுதிகளில் மட்டும் வந்து பேச்சஸ் வந்து நமக்கு அந்த மீன் செதில் மாதிரியான பேச்சஸ் வந்து நமக்கு தலைப்பகுதிகளில் மட்டும் வந்து உரிய ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு சில பெண்களுக்கு இப்போ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு அந்த மடிப்புகள் ஏற்படக்கூடிய, காற்று வந்து போக முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய, நமக்கு பிரஸ்ட்டுக்கு அடியில் இடுப்பு பகுதிகளில், அதே மாதிரி நமக்கு அந்த மடிப்புகள் வந்து இருக்கக்கூடிய இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா ஃபீமேல்ஸ்க்கு அதிகமாக வந்து அந்த பேச்சஸ் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சின்ன சின்ன ரெட் கலரில் சிவந்த சின்ன தடிப்புகள் மாதிரி ஃபஸ்ட்டு உடல் முழுவதுமே வந்து சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி வந்து உருவாகி அதுக்கப்புறம் அதில் வந்து அரிப்புகள் வந்து ஏற்பட்டு அந்த தோள்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீன் செதில் மாதிரி நமக்கு வந்து உரிய ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு சில பேஷண்ட் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு உச்ச தலையிலேருந்து உள்ளம் பாதம் வரலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த மீன் செதில் மாதிரி வந்து உடல் முழுவதுமே அந்த பேச்சஸ் வந்து நமக்கு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது எதனால் வந்து அந்த செதில் மாதிரி இந்த சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து நமக்கு அந்த ஸ்கின்ல வந்து வெளிப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் வந்து நமக்கு ஒரு மாதத்திற்கு முறை, அதாவது 28 நாட்களுக்கு ஒரு முறை நமக்கு வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். அது வந்து இந்த சோரியாசிஸ் பேஷண்ட்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 to 4 days வந்து அவங்களுக்கு அந்த தோல் வந்து உரிகிற தன்மை வந்து அதிகமாக வந்து இருக்கிறதுனால ஈஸியாக அவங்களுக்கு அந்த டெட் செல்ஸ் வந்து அதிகமாக வெளிப்படும் பொழுது அது ஸ்கேல்ஸ் மாதிரி நமக்கு வந்து உருவாகி வெளியில் அதிகமாக பேச்சஸ் மாதிரி வந்து தெரிய ஆரம்பிக்குது. இந்த மாதிரி இப்போது நமக்கு இந்த மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் லெவல், தூக்கமின்மை, அதே மாதிரி ஏதாவது ஒரு உணவுப் பொருட்கள் வந்து எடுத்தோம் அப்படின்னாலும், நமக்கு அலர்ஜியான உணவுப் பொருட்கள் எடுத்தோம் அப்படின்னாலும் அது வந்து நமக்கு ஸ்கின்ல வந்து அந்த பேச்சஸை வந்து வெளிப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி அக்ரவேட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸை வந்து நம்ம ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து சோரியாசிஸை ஒரு குறிப்பிட்ட காலையில் ஒரு 3 to 6 months நம்ம வந்து நார்மல் கொண்டு வந்துட்டு திரும்ப ரிப்பீட்டடாக வந்து வராமல் நம்ம பார்த்துக்க முடியும். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா நம்மளோட சித்த மருத்துவத்தில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அகஸ்தியர் பரிபூர்ணம் 400 அப்படிங்கிற அந்த நூலில் வந்து சித்தர்கள் வந்து இது வந்து சோரியாசிஸ் வந்து ஒரு கண்ம நோயாக இருந்தால் கூட கண்டிப்பாக வந்து இதை வந்து கியூர் பண்ணிக்கலாம், ஒரு முழுமையான தீர்வுக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோரியாசிஸ்க்கு ஒரு அந்த நோயாளியுடைய தாக்கத்தை பொறுத்து, எந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நோய் நிலையை பொறுத்து ஒரு 3 to 6 months வந்து நம்ம மருத்துவம் எடுத்தோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து இந்த சோரியாசிஸ்க்கு ஒரு முழுமையான தீர்வு இருக்குது. ஓகே, நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். சார் கொஞ்சம் சத்தமா பேசலாம் சார், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, உங்க பெயர் என்ன? ராமலிங்கம். ராமலிங்கம், எங்க இருந்து கால் பண்றீங்க? செங்கல்பட்டு. ஓகே ராமலிங்கம், இது யாருக்கான கேள்வி? எனக்கு தான். உங்க வயசு? 81. ஓகே, கொஞ்சம் சத்தமா பேசலாம் சார், டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகம் என்ன? வணக்கம் ஐயா, சொல்லுங்க. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் வணக்கம், சொல்லுங்க ஐயா. சிஓபிடி பேஷண்ட். சிஓபிடி? ஓகே, சொல்லுங்க. நான் இன்னல யூஸ் பண்றேன். ஓகேங்க ஐயா. ஆன்டிபயாடிக் மெடிசன் சாப்பிடுறேன். சரி, ஓகே. நான் சொல்றேன், பேன் ஒரு கலந்து குடிக்கலாமா? பேன்
ஹாட் வாட்டரில் தேன் கலந்து குடிக்கலாமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக வந்து குடிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நுரையீரலில் வந்து சிஓபிடி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நமக்கு நுரையீரலில் வந்து பாதிப்புகள் இருக்குது. அந்த உள்ளே இருக்கக்கூடிய அல்ஹட் இன்ஹலர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறீங்க, மாத்திரைகள் வந்து எடுத்துகிட்ருக்கேன்னு சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு அந்த நுரையில் இருக்கக்கூடிய அந்த கோழையை வந்து வெளிப்படுத்திட்டீங்க அப்படின்னாவே அந்த ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். நீங்கள் பஃப் யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களே வந்து குறைச்சி அதோடய அளவுகளை வந்து நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம். இப்போ நீங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கஷாயம் மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நார்மலாக வந்து வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருள்களை வச்சு வந்து ஒரு கஷாயம் எடுத்தீங்க அப்படின்னாவே அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழை வந்து உங்களுக்கு வெளியில் வரும். இப்போ ரொம்ப வந்து அந்த மியூக்கஸ் போயிட்டு நமக்கு அடைச்சிட்டு இருக்கிறதுனால தான் நுரையீரல் பகுதிகளை நம்மளுடைய சுவாச குழாய்களில் வந்து அடைப்புகளை வந்து ஏற்படுத்துறதுனால தான் நீங்கள் எடுக்கக்கூடிய சுவாசம் வந்து ப்ராப்பராக உள்ளே போயிட்டு வெளியில் வராமல் உங்களுக்கு வந்து ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வந்து ஏற்படுது. இப்போது வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து சுக்கு, மிளகு, திப்பிலி இது மூணும் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா ஒன்று ரெண்டாக வந்து தட்டிட்டு ஒரு 100 ml வந்து தண்ணி ஊற்றி ஒரு மூன்றில் ஒரு பங்கம் வந்து சுண்டை காய்ச்சிட்டு அதில் வந்து நீங்கள் தேன் மிக்ஸ் பண்ணி உள்ளுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னாவே அந்த சுக்கு, திப்பிலி, மிளகில் இருக்கக்கூடிய அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சுவாச பாதைகளில் நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த கோழையை வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து எலிமினேட் பண்ணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அன்றாடம் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய உணவுகளில் வந்து அதிகமாக வந்து மிளகு வந்து நிறைய சேர்த்துக்கோங்க. அதே கூட அந்த மிளகு வந்து கார்பனேட்டி வந்து நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கும் பொழுது அந்த கோழையை வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு எலிமினேட் பண்ணும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஃபஸ்ட்டு ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய ஆஸ்துமாவை வந்து ப்ராப்பராக வந்து பார்க்காம அதை தொடர்ந்து நுரையில் இன்னும் பாதிப்புகள் அதிகமாக ஏற்படுத்தி இந்த மாதிரி சிஓபிடி கண்டிஷன்ஸ் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் கூட நம்மளுடைய ஆர்ஜே ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் வந்து ஃபஸ்ட்டு நுரையில் இருக்கக்கூடிய அந்த கோழையை வந்து வெளியேற்றிட்டு அதற்கேற்ற மாதிரி அந்த மூச்சு விடுறதுக்கான சிரமத்தை வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுக்குறோம். இது கூட வந்து நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கும்போது ஈஸியாக வந்து அந்த ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம் சார். தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? வணக்கம் மேடம். மேடம், நான் சென்னை பேசுகிறேன். தேவி மேடம். ஓகே, யாருக்கான கேள்வி? எனக்கு தான் மேடம். உங்க வயசுமா? 40 மேடம். ஓகே, ஃபைன். உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. உங்களோட கேள்வி என்ன? மேடம் இல்ல, இந்த ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா. மேடம் இல்ல இல்ல மேடம், ரீசார்ஜ் மாத்த நீர் கட்டி இருக்காங்க. டாக்டர் செக் பண்ணதுல என்னதுமா தெளிவா சொல்லுங்க. நீர் கட்டி வேற இங்க இருக்குது மேடம். எனக்கு நீர் கட்டி ஒன் சின்னதுல இருக்குங்க. ஓகே, அது வந்து செலிபிச்சுனா தடம் வலிக்குது, அந்த மார் வலிக்குது. ஓகே, செலிபிச்சுனா கோல்டி இன்னா வலிக்குது. இன்னார்ல எல்லாம் வலிக்க மாட்டேங்குது. மார்பு பகுதியில் இருக்குங்களா கட்டிகள்? ஆமா, அது பாதியில சின்னதா மேண்டன் சொல்லி முழு நாள் மட்டும் மாத்திரை கொடுத்தோம் ஹாஸ்பிடல்ல. சரிங்கம்மா. ஆனா கோல்ட் வந்துனா வலிக்குது மேடம் அது. ஓகேம்மா, உங்களுக்கு இப்போ ஹீட்னால வந்து கட்டிகள் வந்து ஏற்பட்டிருக்கா இல்லை வேறு ஏதாவது தொந்தரவுனால ஃபஸ்ட்டு வந்து கட்டிகள் வந்து ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ஒரு 40 இயர்ஸ்க்கு அப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு மேமோகிராம் பண்ணி நமக்கு ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா, நமக்கு அந்த கட்டிகளை வந்து உள்பகுதிகளில் நமக்கு அந்த லிம்ஃப் நோட்ஸில் வந்து நமக்கு வந்து ஏற்பட்டிருக்கா இல்லை வெளிப்புறத்தில் நமக்கு ஹீட்னால வந்து ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் மருத்துவம் எடுக்கணும். இல்லை நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹார்மோனல் சேஞ்ச் ஆரம்பிக்கும். அதனால் அப்போ அந்த டைமில் வந்து நமக்கு இந்த மாதிரி வந்து நமக்கு மார்பக பகுதிகளில் வந்து கட்டிகள் ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு மேமோகிராம் வந்து செக் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு மேமோகிராம் வந்து செக் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் நம்ம ரிப்போர்ட்ஸை கூட நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்க அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஆலோசனைகள் கொடுப்பாங்கம்மா. கண்டிப்பாக ஒரு 30 பெண்கள் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30+ மேலே ஆகிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து நம்மளுடைய கர்ப்பப்பையும் ப்ளஸ் அந்த நம்மளுடைய பிரஸ்ட் இது ரெண்டையுமே வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. நமக்கு அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வேறு ஏதாவது நமக்கு வந்து கட்டிகள் இருக்கா, சிஏ அந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து நமக்கு ஏற்படுது அப்படின்னா நம்ம ஆரம்ப நிலையிலேயே வந்து செக் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்ம பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் இப்போ ஒரு மேமோகிராம் வந்து செக் பண்ணிவிட்டு நம்மளோட மருத்துவமனை கூட ரிப்போர்ட்ஸ் அனுப்பலாமா. நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? மேம் என் பேர் ஹேமா. எங்கிருந்து கால் பண்ணுறீங்க? 27 இயர்ஸ் ஆகுது. ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விம்மா? உங்களுக்கான கேள்வியா? சரி, ஓகே, உங்களுக்கு சந்தேகத்தை கேட்கலாமா? எனக்கான கேள்வி தான், எனக்கு எப்பவுமே இந்த மென்சஸ் டைம் வரும்போது ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே வரைக்கும் பேக் ரொம்ப பெயினா இருக்கு. அது எப்படி அந்த மூச்சு பிடிப்பு மாதிரி காலையில எந்திரிக்கும் போது மட்டும். சரிங்கம்மா, ஓகே. அது மூச்சு பிடிப்பு மாதிரி அது வலிக்குது. ஓகே, அதே மாதிரி மென்சஸ் முடிஞ்சு ஒரு 2 weeks அப்புறமும் அந்த பெயின் இருக்கு.
2 days அந்த மாதிரி அந்த காலையில எந்திரிக்கும் போது மட்டும் முதுகு வலிக்கும் அது மூச்சு பிடிப்பு மாதிரி இருக்கும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வரைக்கும் அந்த ரிலாக்ஸ் பண்ணவே முடியாது எந்திரிக்க முடியாது வாக் பண்ண முடியாது ரொம்ப எமர்ஜென்சியா எந்திரிக்கணும்னாலும் எந்திரிக்க முடியாது சரிங்க அது எதனால அந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்லுங்க ஓகே ஆல்ரெடி உங்களுக்கு ஏதாவது கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கா செரிமானம்லாம் கரெக்டா இருக்கா அதெல்லாம் கரெக்டா இருக்கு மேம் இது கூட எனக்கு டெலிவரிக்கு அப்புறம் என் பையனுக்கு ஒரு 5 months அப்புறத்துல இருந்துதான் அந்த ப்ராப்ளம் சரிங்கப்பா நமக்கு இப்போ வந்து பீரியட்ஸ்க்கு முன்னாடி ப்ளஸ் வந்து நமக்கு அந்த 14th 2 வீக்ஸ்க்கு அப்புறம் அந்த பெயின் ஏற்படுறது ஓவலேஷன் டைம் இதனால நமக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆகும் அதனால தான் வந்து இந்த மாதிரி நமக்கு பெண்களுக்கு பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேக் பெயின் வந்து ஏற்படுறது ஒரு சில பேருக்கு வந்து அடி வயிற்றில் வந்து வலிகள் வந்து ஏற்படுறது இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும் இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு அந்த 3 days வந்து உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் டைமில் வந்து பெயின் ஏற்படுறதுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முருங்கை இலை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த ஈர்க்கோடு அந்த குச்சோடு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு நல்லா 1-2 வந்து தட்டிட்டு அதை வந்து நீங்கள் வந்து கஷாயம் மாதிரி போட்டு நீங்கள் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கலாம் ஒரு 100 ml வந்து தண்ணி ஊற்றி ஒரு 50 ml நல்லா சுண்டை காய்ச்சிட்டு அந்த ஃபஸ்ட்டு 3 days மட்டும் நீங்கள் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கிட்டீங்க அந்த முருங்கை அந்த இலையும் ப்ளஸ் அந்த ஈர்க்கும் சேர்த்து வந்து நீங்கள் கஷாயம் உள்ளுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே அந்த வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் அதேமாரி 2 weeks அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓவலேஷன் பீரியட் அப்போ நமக்கு வந்து ஒரு சில நமக்கு அடி வயிற்று பகுதிகளில் வந்து வலிகள் ஏற்படுறது இல்லை வந்து பேக்கில் ஏற்படுறது ஒரு சில நமக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ்னால அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும் இதுக்கு நீங்கள் பயப்படணுங்கிற அவசியம் இல்லைம்மா நன்றிமா நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க ஹலோ 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 வணக்கம் நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க பேசலாம் வந்து டாக்டர் ஆன் கால் மேடம் இரும்பு ரொம்ப அதிகமாக இருக்கு மேடம் ஓகே உங்களோட வயசு என்ன சார் வயசு 38 மேடம் ஓகே ஃபைன் நீங்கள் இருந்து கால் பண்ணுறீங்க நான் வந்து மேடம் ஹிந்தி ஓகே சார் தொடர்ச்சியாக பேசலாம் டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க ஓகே மேடம் வணக்கம் சொல்லுங்கள் சார் மேடம் கொஞ்சம் இரும்புல 2-3 நாள் இரும்புல வந்துலாம் இருக்கு சுடு தண்ணி குடிச்சா கொஞ்சம் இதுவாக இருக்கு மேடம் சரிங்க சார் எவ்வளோ நாளாக இந்த மாதிரி இருக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி இருக்கு மேடம் சரிங்க சார் இப்போ நீங்கள் வீட்லேயே வந்து பார்த்து சொல்லுங்க 2-3 நாளாக இருக்கு சரி ஓகேங்க சார் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஏதாவது த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னாலும் நமக்கு இந்த மாதிரி வந்து வெளியில் இருந்து வரக்கூடிய அந்த ஃபாரின் பாடியை வந்து வெளியேற்றுறதுக்கு நமக்கு இருமல் தும்மல் இதெல்லாமே நமக்கு அந்த இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றுறதுக்கான அறிகுறிகள் தான் வந்து இருமல் தும்மல் இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ நீங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹாட் வாட்டரில் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூளும் கொஞ்சம் மிளகுத்தூளும் வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து குடிச்சிக்கலாம் அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் வாட்டரில் கொஞ்சம் கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கார்கிள் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து அந்த தொண்டையில் இருக்கக்கூடிய அந்த இருமல் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் இது கூட நாட்டு மருந்து கடைகளில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமதுரம் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க அது வந்து 1 inch அளவு நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி வந்து நீங்கள் வாயில் வச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ராக் மட்டும் நல்லா வந்து நீங்கள் உள்ளே வந்து எடுத்துகிட்டு அந்த சக்கையை வந்து நீங்கள் துப்பிடலாம் ஒரு 1/2 hour அந்த மாதிரி வந்து வச்சுட்டு அந்த அதிமதுரத்தில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ராக் மட்டும் வந்து நமக்கு உமிழ்நீர் வழியாக உமிழ்நீரோடு கலந்து நமக்கு வந்து தொண்டை பகுதிகளில் பட்டு உள்ளே போகும் அதுக்கப்புறம் அந்த சக்கையை வந்து நீங்கள் வந்து துப்பிடலாம் இது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து அந்த இருமல் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் நீங்கள் பயப்படணுங்கிறது இல்லை சார் நன்றி சார் நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க ஹலோ ஹலோ வணக்கம் நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க பேசலாம் வந்து டாக்டர் ஆன் கால் ஹலோ ஹலோ உங்கள் டிவி வால்யூமை கம்மி பண்ணிவிட்டு ஃபோனில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாமா அப்போ தான் நீங்கள் கேட்குற கேள்வியும் தெளிவாக இருக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய பதிலும் தெளிவாக இருக்கும் ஹலோ வணக்கம் ஓகே மேடம் சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன மணிங்க லைன்ல தான் இருக்கீங்க உங்க பேர் என்ன ஹலோ மணிங்க இணைப்புல தான் இருக்கீங்க உங்க பேர் என்ன ஹலோ ஓகே அடுத்த முறை நீங்க கால் பண்ணும்போது சிக்னல் இருக்க இடத்துல இருந்து உங்களோட கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங் நெக்ஸ்ட் கால் இணைப்புல இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஓகே நம்ம நிகழ்ச்சியில் நீங்கள் சொரியாசஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் மேம் சொரியாசஸ் பற்றி ஜென்ரலாக பேசும்போது பட்டு என்னென்னா ஒரு சில சொல்லுவாங்க ஒரு சில நாள் எனக்கு அலர்ஜி ரொம்பவே அதிகமாக இருக்குது ஒரு சில நாள் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இப்படி வேறுபாடுகள் வரதுக்கான ரீசன் என்னவாக இருக்கும் அதான் இப்போ வந்து நமக்கு சொரியாசிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு நார்மலாக அந்த இச்சிங் இதெல்லாமே வந்து மைல்டாக இருந்துகிட்டே இருக்கும் திடீர் ஒரு நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இச்சிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும் பேச்சஸ் வந்து ரொம்ப அதிகமாகும்
அதே மாதிரி பார்த்தீங்க அப்படியே இப்போ நம்ம சொன்ன மாதிரி அதை அக்ரவேட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் மட்டும் நம்ம வந்து ப்ராப்பராக பார்த்து அதை வந்து நம்ம பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னாவே நமக்கு வந்து இந்த பேச்சஸ் வந்து திடீர்னு அக்ரவேட் ஆகாமல் நம்ம பார்த்துக்க முடியும். இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஒவ்வாத பொருட்கள் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நார்மலாக வந்து அசைவ உணவுகளாக இருந்தாலும் இல்லை சைவ உணவுகளாக இருந்தாலும் சரி, எந்த உணவு வந்து நம்ம எடுக்கும் பொழுது நமக்கு அந்த அரிப்புகள் வந்து அதிகமாகுது இல்லை அந்த பேச்சஸ் வந்து நமக்கு வந்து அதிகமாகுது, தோல் உரியிற தன்மை வந்து நமக்கு ரொம்ப ஜாஸ்தியாகுது அப்படின்னா அந்த உணவை வந்து கண்டிப்பாக ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் திரும்பவும் நம்ம எடுத்து பார்க்கலாம். அப்பையும் வந்து இந்த மாதிரி நமக்கு ஸ்கின்ல அரிப்புகள் தடிப்புகள் அந்த பேச்சஸ் எல்லாம் அதிகமாச்சு அப்படின்னா அந்த உணவுப் பொருட்களை வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடணும். ஒரு உணவுப் பொருட்கள் வந்து நமக்கு வந்து அலர்ஜி ஆகுது அப்படின்னா அது வந்து லைஃப் லாங் வந்து நமக்கு வந்து அலர்ஜி தான். இப்போ அலர்ஜியான ஒரு விஷயம் வந்து நமக்கு ரத்தத்தில் சேரும்பொழுது தான் நமக்கு ஸ்கின் வழியாக அது வந்து பேச்சஸாகவோ இல்லை தடிப்புகளாகவோ நமக்கு வந்து வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அதனால் இப்போ நமக்கு சொரியாசிஸ் இருந்துச்சு அப்படின்னாவே நமக்கு எந்த இப்போ பொதுவாகவே வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கத்திரிக்காய் கருவாடு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எந்த மாதிரியான உணவுகள் வந்து எடுக்கும்போது காய்கறிகள் எடுத்தாலும் சரி பழங்கள் எடுத்தாலும் சரி இல்லை அசைவ உணவுகள் எடுத்தாலும் சரி எந்த உணவுகள் வந்து எடுக்கும்பொழுது வந்து நமக்கு ஸ்கின்ல வந்து அலர்ஜி வந்து அக்ரவேட் ஆகுதோ அரிப்புகள் வந்து அதிகமாகுதோ தடிப்புகள் வந்து அதிகமாகுதோ அந்த உணவை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணிடும். அப்படி பண்ணோம் அப்படின்னா தான் அந்த பேச்சஸ் வந்து அதிகமாகாமல் இருக்கும். அதே மாதிரி இப்போ நமக்கு சொரியாசிஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ரொம்ப அதிகமாச்சு நமக்கு ஸ்கின்ல வந்து ஆல்ரெடி வந்து பாதிப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு அதையே வந்து ரொம்ப யோசிச்சுட்டு ரொம்ப டீப்பாக வந்து நம்ம ரொம்ப மன அழுத்தத்துக்குள்ளே வந்து போனோம் அப்படின்னாலும் அந்த பேச்சஸ் வந்து இன்னும் அக்ரவேட் ஆகும். அதனால் வந்து ஸ்ட்ரெஸ் லெவலை வந்து குறைக்கிறதுக்கான வழிமுறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு இந்த பேச்சஸ் வந்து அதிகமாகாது. அதே மாதிரி நமக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த பித்தம் சொல்லக்கூடிய பாடி ஹீட் வந்து அதிகமாகாமல் பார்த்துக்கிட்டோம். ப்ராப்பராக வந்து டைமுக்கு வந்து தூங்கணும். அதே மாதிரி நமக்கு ஒரு நாளைக்கு நம்ம எடுக்கக்கூடிய வாட்டர் வந்து பார்த்திங்க ஒரு நாளைக்கு ஒரு 3 to 3.5 liters வந்து தண்ணி வந்து ப்ராப்பராக எடுத்து நம்ம பாடி டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம். நமக்கு ஸ்கின்ல வந்து வறட்சித்தன்மை வந்து ஏற்படாமல் நம்ம வந்து ஆயிலாகவே நம்ம வந்து அந்த நெய்ப்பு பசையோடு இருக்கிற மாதிரி வந்து நம்ம ஸ்கின் வந்து பார்த்துக்கிட்டோம் ட்ரைனஸ் ஆகாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு பேச்சஸ் வந்து இன்னும் அதிகமாகாமல் பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி வந்து நமக்கு இந்த உணவு முறைகள் ப்ளஸ் வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ சொன்ன மாதிரி நம்ம உடலில் இருக்கக்கூடிய சூடு தோல் ஏற்படக்கூடிய வறட்சி இதெல்லாமே வந்து நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னாவே இந்த சோரியாசிஸ் வந்து அக்ரவேட் ஆகாமல் பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம் வித் டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ வணக்கம்மா, சொல்லுங்க உங்க பேர் என்ன? மேடம் என் பேர் பொற்கொடி. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? சென்னை மணலில இருந்து கால் பண்றேன். ஓகே ஃபைன் பொற்கொடி, இது யாருக்கான கேள்வி? மறைஞ்சிடுது. அதே மாதிரி இப்போ கையில கில்லுனாவோ பசங்க ஏதாவது விளையாட்டா கடிச்சாவோ இல்ல கையில வெயிட்டா பேக் ஏதாவது எடுத்து போனாவோ அந்த இடம் அப்படியே தடிப்பாயிடுச்சு. ஓகேமா, ஏன் அந்த மாதிரி ஆகுதுன்னு தெரியல, ரொம்ப நாளாக்குது ஆனா அரிப்போ எடுக்குது அது. சரிங்கம்மா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இது வந்து அர்டிகேரியா ஒவ்வாமை அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு உள்ள பிளட்ல வந்து அலர்ஜிஸ் இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு ஸ்கின்ல வந்து அது வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். இப்போ வந்து ஸ்கின்ல வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து தடிப்புகள் அரிப்புகள் வந்து ஏற்படுது அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி வந்து ஸ்க்ராட்ச் பண்ணுறீங்களோ அதே மாதிரியான தடிப்புகள் நீங்கள் வந்து எந்த மாதிரி நம்ம சொறிகிறோமோ அதே மாதிரி வந்து நமக்கு ஸ்கின்ல வந்து தடிப்புகள் வந்து ஏற்படும். ஒரு 1 or 2 days வந்து திரும்ப அது வந்து சப்சைட் ஆக ஆரம்பிச்சிடும். திரும்பவும் நமக்கு அலர்ஜியான உணவுப் பொருட்கள் ஏதாவது எடுத்தீங்க நமக்கு உடலுக்கு ஒவ்வாத விஷயங்கள் ஏதாவது நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா திரும்ப அந்த பேச்சஸ் வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான நமக்கு ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துறதுக்கான மருத்துவ முறைகள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் எக்ஸ்டர்னலாக வந்து அந்த இச்சிங் சென்சேஷன் வருது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணாமல் நீங்கள் ஆயில் அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது பண்ணீங்க அப்படின்னாவே அந்த தடிப்புகள் வந்து ஏற்படாமல் வந்து பார்த்துக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து பிளட் பியூரிஃபை பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அருகம்புல் வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு ஒரு வெற்றிலை அதோட காம்பு வந்து நீக்கிட்டு 2 மிளகு வந்து சேர்த்துட்டு ஒரு 200 ml வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதிக்க வச்சு ஒரு 50 ml 1/4 பங்காக வந்து சுண்டை காய்ச்சிட்டு அந்த அருகம்புல் வெற்றிலை மிளகு கஷாயம் வந்து
ஒரு 48 days வந்து தொடர்ந்து நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னாவே அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த அலர்ஜிஸ் எல்லாமே வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். திரும்ப திரும்ப அந்த பேச்சஸ் வந்து உங்களுக்கு வராமல் இருக்கும். அதே மாதிரி இப்போ அந்த அருகம்பல் கஷாயம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு பிளட் பியூரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப ரத்தத்தில் வந்து அலர்ஜிஸ் வந்து சேராமல் இருக்கணும் அப்படின்னா எந்த உணவு முறைகள் வந்து நீங்கள் எடுக்கும்பொழுது உங்களுக்கு அந்த தடிப்புகள் அரிப்புகள் வந்து ஏற்படுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே இந்த ஒவ்வாமை தொந்தரவுகள் வந்து தொடர்ந்து வராது. இது கூட நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஒவ்வாமையினால் ஏற்படக்கூடிய அர்டிகேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு அந்த தடிப்புகள் அரிப்புகளுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றிட்டு நம்ம பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுத்துட்டு அதை வந்து திரும்ப திரும்ப நமக்கு அலர்ஜிஸ் வந்து சேராத மாதிரி நமக்கு இம்யூனிட்டியை வந்து நம்ம டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நமக்கு இந்த அர்டிகேரியா ப்ராப்ளம் வந்து தொடர்ந்து இருக்காதமா நம்மளோட மருத்துவமனையிலும் இதற்கான மருத்துவம் ஒரு 3 to 6 months வந்து தொடர்ந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாவே நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக சரியாயிடும். திரும்ப திரும்ப வந்து அந்த தடிப்புகள் ஏற்படாமல் வந்து பார்த்துக்க முடியுமா? நன்றிமா. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, தேங்க்ஸ். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? ஹலோ ஹலோ, வணக்கம், உங்க பேர் என்ன? என் பேர் ரமாவதிமா. எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா? பெங்களூர்ல இருந்துமா. ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எங்க பொண்ணு கோசரமா. அவங்க வயசு? பெங்களூர்ல குழந்தை 3 இருக்கிறோமா. ஓகேமா, மகளோட வயசு என்ன? வயசு 20மா. ஓகேமா, டாக்டர் இருக்காங்கம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். அது பாலை மூவாட்டிருக்குது, அப்ப பாரு வாமிட் வாமிட் எடுத்துமே இருக்குது, எதுவும் சாப்பிட்டு முடியல, எது சாப்பிட்டாலும் அப்படியே வாமிட் வந்துருக்குது. நீச்சுங்க, சரிங்களா? எதுக்கா எது சாப்பிட்டாலும் மயக்கம் நீச்சுங்க, ரொம்ப சுஸ்தா இருக்குது அப்படின்னு போய் போட்டுட்டு வந்தாங்க. ஆனா எது சாப்பிடலாம், இந்த நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு எங்களுக்கு எதுவும் தெரியல. நீங்க சொன்னீங்களா கொஞ்சம் நல்லா இருக்குமா? சரிங்கம்மா, ஓகேம்மா. இப்போ நமக்கு இது 3rd month இது ரொம்ப அவசரம். ஓகேப்பா, இப்போ கன்சீவாக இருக்கோம், நமக்கு ப்ரெக்னென்சி ஆகுது அப்படின்னாலே நமக்கு சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு குமட்டல் தன்மை இருக்கும், நாசியாக இருக்கும், அதே மாதிரி வந்து வாமிட் சென்சேஷன் வந்து நமக்கு இருக்கும். நமக்கு அந்த கன்சீவ்னால இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் நமக்கு தொடர்ந்து இருக்கும். நமக்கு உணவு எடுக்கும்பொழுது நமக்கு அந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து இருந்துச்சு அப்படின்னு நம்ம வந்து உணவு வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம ஃப்ரூட்ஸோ இல்லை வந்து கஞ்சி மாதிரியான உணவுகளோ வந்து அதிகமாக வந்து உணவில் நீங்கள் சேர்த்துக்கணும். இப்போ வந்து அவியல் அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ காய்கறிகள் அது மாதிரிலாம் எடுத்துகிட்டு நீங்கள் சூப் மாதிரி வச்சு நீங்கள் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கலாம். மாதுளம்பழம் வந்து நிறைய எடுத்துக்கலாம். அத்திப்பழம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 5 to 10 அத்திப்பழம் வந்து சேர்த்துக்கலாம். ட்ரை கிரேப்ஸ் வந்து நிறைய வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான உணவுகள்லாம் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் சாலிடாக வந்து ஏதாவது சாப்பிட்டா உங்களுக்கு வாமிட் சென்சேஷன் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சூப் மாதிரியோ வந்து லிக்விடாவோ கஞ்சி மாதிரியோ நீங்கள் வந்து உணவுகளை வந்து எடுத்துக்கலாமா? நீங்கள் பயப்படுங்கிறதுல இப்போ நீங்கள் உணவு எடுத்துகிட்டு வாமிட் பண்ணால் கூட வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. திரும்பவும் நீங்கள் வந்து உணவு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து உணவு எடுக்காமையே இருந்தீங்க அப்படின்னா தான் ரொம்ப டயர்னஸ் வந்து அதிகமாகிடும். அது தொடர்ந்து நிறைய தொந்தரவுகள் இருக்கும். அதனால் நமக்கு வாமிட் சென்சேஷன் இருந்தால் கூட இல்லை வந்து நம்ம எடுக்கக்கூடிய உணவு வந்து ப்ராப்பராக அப்படியே வந்து நமக்கு வாமிட்டாக வெளியேறினா கூட பரவாயில்ல. நீங்கள் ஒரு 2 hours வந்து ரிப்பீட்டடாக நீங்கள் எந்த மாதிரியான உணவுகள் வந்து உங்களுக்கு பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்காக நீங்கள் ஒரி பண்ணுங்கிறது இல்லைம்மா. நெக்ஸ்ட் கோலம் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ மேம், என்னோட பேர் பூங்கொடி. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? பண்ணுறேன். ஓகே, இது யாருக்கான கேள்விம்மா? எனக்கான கேள்வி தான். உங்கள் வயசு? என்னோட வயசு 32. ஓகே, உங்களோட சந்தேகம் என்னமா? மேம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் பேபி வந்து 6 years இருக்கு. ஓகேம்மா. செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு ஃபோலிக் ஆசிட் மாதிரி தான் சாப்பிட்டுருக்கேன். சரிங்கப்பா. இது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ எனக்கு கடவாப்பல் வலி அதிகமாக இருக்கு. என்னதுங்க? பல்லு. ஆ, மேல் கடவாப்பல் வந்து கொஞ்சம் வலி அதிகமாக இருக்கு. சரிங்கம்மா. அது வந்து தலைவலியாகவும் வருது. இப்போ பல் டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணலாம்னா ஃபோலிக் ஆசிட் மாத்திரை சாப்பிட்றதுனால வேண்டாம் அப்படின்னு என்னோட ஹஸ்பண்ட் கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாரு. ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா என்ன அப்படிங்கிறதுக்காக தான் கேட்டேன். சரிங்கம்மா, நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இப்போ வந்து நீங்கள் ஃபோலிக் ஆசிட் வந்து விட்டமின் டேப்லெட்ஸ் தான். நீங்கள் அதுக்காக வந்து நீங்கள் வந்து இப்போ நமக்கு பற்கள் ஏற்படக்கூடிய வலிக்கு வந்து மாத்திரைகள் வந்து எடுத்தால் நமக்கு கன்சீவ் ஆகாது அப்படிலாம் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. இப்போ நீங்கள் ஃபோலிக் ஆசிட் எடுத்துகிட்டு இருக்கும்போதே வந்து நீங்கள் வந்து பல் டாக்டரை வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் மருத்துவம் எடுக்கலாம். இப்போ வந்து அந்த பல்வலி வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் நார்மலாக நமக்கு நாட்டு மருந்து கடைகளில் பார்த்தீங்க அப்படின்னா திரிபலாச்சூரணம்னு வந்து கிடைக்கும். அதாவது கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இது மூணும் வந்து நீங்கள் வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பொடி வச்சே வந்து ப்ரஷ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஹாட் வாட்டரில் அந்த பொடி போட்டு நீங்கள் நல்லா கொதிக்க
வச்சுட்டு நல்லா கார்கள் பண்ணி துப்புனீங்க அப்படின்னாலே அந்த வலிகள், அந்த பல்லு ஈரில் இருக்கக்கூடிய அந்த வலிகள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்படி இல்லைன்னா நமக்கு ப்ளீட் ஆச்சு அப்படின்னாலும் அது வந்து குறைய ஆரம்பிக்கும். இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபோலிக் ஆசிட் எடுத்துகிட்டு இருக்கும்போது வந்து வேறு மாத்திரைகள் வந்து எடுத்துக்கக்கூடாது அப்படிலாம் நீங்கள் பயப்படுங்கிறதுல நீங்கள் டாக்டரை கூட நேரில் போய் பார்க்கலாம். ஓகேம்மா, நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். வந்து டாக்டர் ஆன் கால். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? ஆ, நான் 2 டேஸ் பேக் டாக்டர் பேசிந்தேன். ஓகேம்மா, 2 டேஸ் பேக் சேம் டாக்டர் கிட்ட தான் பேசினேன். நான் என் பேர் லலிதா பேரு. ஓகேம்மா, உங்க வயசு என்னம்மா? என்னோடது 60. ஓகே, நான் எதுக்காக பேசினேன், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்துக்காக கேட்டிருந்தேன் நானு. மருதம் பட்ட பவுடர் வந்து ரெண்டு டைம் சாப்பிட சொன்னீங்க, நைட்டு மார்னிங். சரிங்கம்மா, அது ஆஃப்டர் ஆஃப்டர் ஃபுட்டா பிஃபோர் லஞ்ச் அது? போறதுக்கு அதுக்காக தான் அந்த மருதம்பட்டை சூர்ணம் சொன்னோம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க எடுத்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் வந்து தேன்லயோ இல்ல வந்து ஹாட் வாட்டர்லயோ வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்க காலையிலயும் நைட்டும் நீங்க வந்து எடுத்துக்கலாம். இது கூட அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி நீங்கள் பூண்டு பெருங்காயம் இதெல்லாம் வந்து அதிகமாக வந்து உணவில் சேர்த்துக்கலாம். அது கூட ப்ராப்பராக ஃபஸ்ட்டு வந்து டைமுக்கு வந்து உணவு வந்து எடுத்துக்கோங்க. இது கூட வந்து நீங்கள் எல்லா விதமான பழங்களும் காய்கறிகளும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து வேறு சுகரோ வேறு எந்த விதமான நோய் நிலைகளும் இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் எல்லா பழங்களும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதுதான் எடுத்துக்கணும், இதுதான் எடுத்துக்க வேணாங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் எல்லா உணவுகளுமே வந்து எடுத்துக்கலாமா, நீங்கள் பயப்படுங்கிறது இல்லைம்மா. ஓகே, நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? உங்க பேர் என்னம்மா? என் பேர் சித்ரா, எங்க ஹஸ்பண்டுக்காக கேட்கணும் மேடம். ஓகே, அவரோட வயசு என்னம்மா? அவர் வயசு 51 மேடம். உங்க போரூர்ல இருந்து பேசுறோம் மேடம். ஓகேம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம், எங்க ஹஸ்பண்ட் தான் மேடம் நான் கேட்கணும். சொல்லுங்க. எங்க ஹஸ்பண்டுக்கு திடீர்னு ஒரு காலில் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி பிளாக்கா வந்து அப்படியே ஒயிட்டா வந்து ஒரு மாதிரி அரிக்குது மேடம். அதுக்கு என்ன பண்றது மேடம்? சரிங்கப்பா, எந்த பகுதிகளில் இருக்கு? கணுக்கால் பகுதிகளில் இருக்கா? ஆமா மேடம், கணுக்கால் பகுதி, ரெண்டு கணுக்கால் பகுதியிலுமே இருக்கு மேடம். ஓகேம்மா, நரம்பு சுருண்டு வெரிகோஸ் வெயின் இருக்கா அவருக்கு? அப்படின்னா எனக்கு தெரியல மேடம், பிளாக் பிளாக்கா வந்துச்சு, திடீர்னு பார்த்தா அப்படியே அது ஒயிட்டா அரிக்க ஆரம்பிச்சோடனே அப்படியே பக்கு மாதிரி கொத்தி அரிக்குது மேடம். ஒயிட் ஆயிடுச்சு கொஞ்சம் லைட் லைட்டா. ஓகேம்மா, இப்போ நமக்கு கணுக்கால் பகுதிகளில் இந்த மாதிரி வந்து நமக்கு ஃபஸ்ட்டு அந்த பிளாக்கிஷ், அதாவது கலர் சேஞ்சஸ் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். பிளாக்கிஷ் டிஸ்கலரேஷன் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிச்சு நமக்கு அதில் வந்து அரிப்புகள் வந்து ஏற்பட்டு நமக்கு அது பேச்சஸ் மாதிரி வந்து வரும். அதுலேருந்து வந்து ஒரு சில பேருக்கு வந்து தண்ணி மாதிரி நமக்கு வந்து ஊசிங் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நமக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து சரியாக போகலை அப்படின்னா தான் இந்த மாதிரி வந்து நமக்கு கலர் சேஞ்சஸ் வந்து ஏற்படும். ஆல்ரெடி வந்து நமக்கு வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் இருக்குது, நரம்புகள் வந்து சுருண்டு இருக்குது, அப்படின்னாலும் நமக்கு ரத்த ஓட்டம் வந்து ப்ராப்பராக வந்து போகாமல் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேச்சஸ் இருக்கிற இடத்துக்கூடிய அரிப்புகள் வந்து குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் வந்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. அது கூட வந்து கருஞ்சீரகம், கார்போஹரிசி இது ரெண்டும் மொத்தம் நீங்கள் ஒரு 25 கிராம் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துகிட்டு அந்த நல்லெண்ணெயில் போட்டு நல்லா வந்து காய்ச்சிட்டு அந்த ஆயிலை வந்து அந்த ஸ்கின்ல அந்த அரிப்புகள் இருக்கக்கூடிய அந்த பேச்சஸ் இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அந்த அரிப்புகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட உள்ளுக்கும் வந்து ப்ராப்பராக வந்து மருத்துவம் எடுக்கணும். பிளட் சர்க்குலேஷன் வந்து ஃப்ரீயாக போகிறதுக்கான மருத்துவ முறைகள் எடுக்கணும். அதே மாதிரி ரொம்ப நேரம் வந்து தொடர்ந்து சிட்டிங்லேயே இருப்பாங்க, கால் ரொம்ப நேரம் வந்து தொங்க விட்டுட்டே இருப்பாங்க, கால் வீக்கம் இருக்கா, எதனால் வந்து அந்த ஊசிங் இருக்குது, அரிப்புகள் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவம் எடுக்கணுமா. இப்போ நான் சொன்ன டிப்பு வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட உங்களுக்கு நியர்பையாக டி நகரில் நம்முடைய ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலுக்கு நீ நேரில் கூட கூப்பிட்டு வரலாம். ஏன் வந்து அந்த பேச்சஸ் வந்து ஏற்பட்டிருக்கு, நமக்கு வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் இருக்கா, ரத்த ஓட்டம் வந்து ப்ராப்பராக போகலையா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவம் கொடுத்துக்கலாம், ஆலோசனைகள் வந்து கொடுத்துக்கலாமா, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன?
கொஞ்சம் சத்தமா பேசலாமா? இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி மேடம். உங்க வயசுமா? வயசு 30. ஓகேமா, உங்களோட கேள்வி என்னமா? நீர்கட்டி இருக்கு மேடம், அது ஒரு 5 வருஷமா இருக்கு. நான் மெடிசின்ஸ்ல எடுத்திருக்கேன், நாட்டு மருத்துவமும் எடுத்திருக்கேன், ஆனா கிளியர் ஆகல. ஓகேமா, அதான் என்ன செஞ்சேன்னு கேட்கறேன். சரிங்கம்மா, ஸ்கேன் பண்ணி பாத்திருக்கீங்களா? பீரியட்ஸ் ரெகுலரா வருதா? இப்போ ரெகுலரா வரணும் மேடம், இப்ப 2 மாசம் மேல ஆச்சு, 4 நாள் இருக்கு மேடம். சரிங்கப்பா, இப்ப ஃப்ளோ பீரியட்ஸ் வந்துச்சு அப்படினா ஓவர் ஃப்ளோ ஆகுதா? ஆமா மேடம், ஒரு நேரம் 60 நாள் கிட்ட வரைக்கும் போற அளவுக்கு ஆகுது. சரிங்கம்மா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு கர்ப்பப்பையில் வந்து நீர்க்கட்டிகள் இருந்தாலும் சரி, இல்லை வந்து நமக்கு நார்த்திசு கட்டிகள் இருந்தாலும் அதை ப்ராப்பராக வந்து வெளியேற்றணும் அப்படின்னா தான் நமக்கு ஃபஸ்ட்டு பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகும். இப்போது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலைவேம்பு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதோட இலை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு சின்ன நெல்லிக்கை அளவு வந்து நீங்கள் வந்து அதை வந்து அரைச்சிட்டு மோரில் மிக்ஸ் பண்ணி ஒரு 3 நாட்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாவே ஃபஸ்ட்டு வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆக ஆரம்பிக்கும். அது வழியாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த நீர்க்கட்டிகள் வந்து கரைஞ்சி நமக்கு வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட வந்து உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் கூட நம்மளோட ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் வந்து அமிச்சிங்க அப்படின்னா அதற்கு ஏற்ற மாதிரி 2 சினைப்பை இலையும் வந்து நீர்க்கட்டிகள் இருக்கா, இல்லை வந்து எதனால் வந்து இந்த நீர்க்கட்டிகள் வந்து ஏற்பட்டிருக்கு, இல்லை ஒரே சினைப்பையில் மட்டும் வந்து இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவம் எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய நமக்கு பிசிஓடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நீர்க்கட்டிகளாக இருந்தாலும் சரி, இல்லை நமக்கு யூட்ரைன் ஃபைப்ராய்ட்னு சொல்லக்கூடிய நார்த்திசு கட்டிகளாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு பீரியட்ஸை வந்து ரெகுலர் பண்ணிவிட்டு அந்த இயற்கையாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான அறுவை சிகிச்சையும் இல்லாமல் அந்த கட்டிகளை வந்து பீரியட்ஸாகவே வந்து கரைச்சி கொண்டு வந்துக்கலாம். அதோட அளவுகளை பொறுத்து நம்ம வந்து எடுக்க கொடுக்கக்கூடிய மருந்துகளை வந்து ஈஸியாக கரைஞ்சி கொண்டு வந்துக்கலாம். நீங்கள் பயப்படுங்கிறதுல இப்போ நான் சொன்ன டிப்பும் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட உங்கள் ரிப்போர்ட்ஸ் கூட நம்மளோட மருத்துவமனைக்கு அனுப்பி நீங்கள் ஆலோசனைகளை வந்து பெற்றுக்கலாம். நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாமா? ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்கள் பேர் என்ன? என் பேர் கார்த்திக் மேடம். எங்கிருந்து கால் பண்ணுறீங்க கார்த்திக்? நான் ராயப்பேட்டையிலேருந்து கால் பண்ணுறேன். ஓகே ஃபைன் கார்த்திக், உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ டாக்டர். வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் மேடம், எனக்கு ஒரு 4 இயர்ஸாக இந்த இஷ்யூ இருக்கு, யூரினரி இன்ஃபெக்ஷன் சொல்லி சொன்னாங்க ஆரம்பத்தில். ஓகே, என்ன ஆகும்னா யூரின் வந்து ஒரு நாளைக்கு 20 டைம்ஸ் மேலே போகுது. சரிங்க சார். போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா யூரின் லீக் ஆகுது. ஓகே, ஸோ இது சம்மந்தமாக நான் அலோபதி டாக்டர் நிறைய பேர் பார்த்தேன், அவங்க நிறைய ஸ்கேன் எக்ஸ்ரே எல்லாமே எடுத்து பார்த்துட்டு கடைசியாக சிஸ்டோஸ்கோபி பண்ணி கேமரா வழியாக உள்ளே விட்டு பார்த்து எனக்கு என்ன சொன்னாங்கன்னா யூரினரி பேக் வந்து வீக்காக இருக்குது, யூரினரி நர்வ் சிஸ்டம்லாம் வீக்காக இருக்குது, அதனால உங்களோட யூரின் வந்து உங்களோட யூரின் பேக தங்காமல் சீக்கிரமாக வருது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் அதுக்கு என்ன சொல்யூஷன், அதுக்கான மெடிசன் என்னன்னு சொல்லவே இல்லை கடைசி வரையும் யாருமே. நிறைய கிட்டத்தட்ட நான் 7-8 டாக்டர் பார்த்துட்டேன். சரி, 4 வருஷமா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு. கடைசியா ஹெர்பல்ல போய் சில மருந்து எல்லாம் எடுத்தேன், அப்ப கூட எனக்கு ஒரு 3 மாசமா எதுவுமே சரியாகல. சரிங்க, இப்போ எனக்கு வந்து ஒரு நாளைக்கு யூரின் 20 வாட்டி போகுது, போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா லீக் ஆகுது, என்னோட டெஸ்ட்ஸ்ல கூட சில பெயின்ஸ் வருது அதனால. சரி, ஓகே, என்னால கொஞ்ச நேரத்திலேயே கொஞ்ச நேரத்து 5-10 நிமிஷத்துலயே திருப்பி எனக்கு யூரின் வந்து டெம்ப்டேஷன் அதிகமாகிட்டே இருக்கு. ஓகேங்க சார். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு 6 மணியில் வந்து யூரின் இன்கான்டினன்ஸ் வந்து இருக்கும், அதை வந்து ப்ராப்பராக நம்ம கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா தான், இல்லை வந்து அதிகமாக நம்ம வெளியில் அவுட் சைடு வந்து டாய்லெட் வந்து யூஸ் பண்ணுறதுனால நமக்கு இன்ஃபெக்ஷன் வந்து ஆகிறதுனாலையும் இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு 6 மணியிலேயே இந்த மாதிரி வந்து தொந்தரவு இருந்திருக்கும். இப்போ அந்த யூரினரி பிளாடர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிறுநீர் பையில் வந்து நமக்கு வீக்னஸ் இருக்குது, இல்லை அந்த மசில்ஸில் வந்து நமக்கு வீக்னஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு கண்ட்ரோல் இல்லாமல் யூரின் வந்து போகும், அடிக்கடி வந்து யூரின் போகக்கூடிய அந்த சென்சேஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இப்போ உங்கள் ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு டி நகரில் நம்மளுடைய ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் நேரில் கூட எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாம். என்ன அந்த சிறுநீர் பையில் வந்து இறங்கியிருக்கா, அதில் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவம் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம் சார். நன்றி சார். எக்ஸ் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். உங்கள் பேர் என்ன சார்? மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார், உங்கள் பெயர் என்ன? நாங்கள் வந்து அரியலூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே சார், இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி தான் மேடம். உங்கள் வயசு? எனக்கு வயசு பார்த்தீங்கன்னா 36 மேடம். ஓகே சார், உங்களோட சந்தேகம் என்ன சார்? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஜீரண ப்ராப்ளம், அதாவது வந்து அடிக்கடி நெஞ்சம் கிடைக்குதுங்க. ஓகே, அந்த இந்த மாதிரி ஜீரணம் ஆகாதப்ப பார்த்தீங்கன்னா ஒரு சைடு அப்படியே நெஞ்ச வலி இருக்கு லைட்டா. சரிங்க சார்.
இதுக்காக போயிட்டு நம்ம ஊர்லயே மாவட்டத்துல ஒரு ஹாஸ்பிடல் இருக்கு, அங்கேயே போயிட்டு ஸ்கேன் பண்ணி எண்டோஸ்கோப் எல்லாம் பண்ணி இது பண்ணாங்க. சரிங்க சார். அது வயித்துல வந்து புண்ணு இருக்கிறதா சொன்னாங்க. சரிங்க சார். உணவு குழாயில வந்து புண்ணு இருக்கிறதா சொன்னாங்க. ஓகே. அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாசத்துக்கு மாத்திரை மருந்து எழுதி கொடுத்தாங்க மேடம், அதை சாப்பிட்டோம். சாப்பிட்டு அதுக்கப்புறம் கிளியர் ஆகும்னு சொன்னாங்க. ஆனா நான் கிளியர் ஆகல, அந்த மாத்திரை சாப்பிடுற வரையும் கரெக்டா இருந்தது. ஓகே. அதே மாதிரி வளம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டைம் ரொம்ப ஃப்ரீயா போகும், ஒரு ஒரு டைம் ரொம்ப இருளா போகுங்க. ஓகேங்க சார். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு சொல்லுங்க. இல்ல அதான் இது என்ன பண்ணலாம் ஏதாவது ஃபீல் ஆண்டது. ஓகேங்க சார். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு மலச்சிக்கல் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஆரம்ப நிலையில வந்து ப்ராப்பரா வந்து டெய்லி வந்து மோஷன் வந்து ப்ராப்பரா போகாம மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் வந்து ரிப்பீட்டடாக இருந்துச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து தான் உங்களுக்கு அதுலேருந்து ஒரு கெட்ட வாய்க்கள் வந்து மேலெழும்பி தான் நம்மளுடைய வயிற்றுப்பகுதிகள் நம்மளுடைய வாய்ப்பகுதிகள் வரை நமக்கு அந்த கேஸ் வந்து வெளிப்படும் போது தான் நமக்கு புண்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கிறது. வயிற்றுப்பகுதிகளில் குடல் பகுதிகளில் வந்து புண்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கிறது. அதை தொடர்ந்து நம்ம அதுக்கு அடுத்து வந்து நம்ம ரொம்ப வாதம் சார்ந்த கிழங்கு வகைகள், நமக்கு பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள், அதே மாதிரி வந்து ரொம்ப கேஸ்ட்ரைட்டிஸை வந்து அதிகப்படுத்தக்கூடிய பருப்பு வகைகள் இதெல்லாம் அதிகமாக வந்து நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு இந்த மாதிரி வந்து தொந்தரவுகள் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து மோஷன் வந்து ப்ராப்பராக போகிற மாதிரி வந்து உணவு நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ ஈஸியாக வந்து செரிமானமாகிற மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி மலத்தை வந்து இழக்கக்கூடிய உணவு முறைகள் வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து எடுத்துக்கணும். இப்போ வந்து அதிகமான கீரைகள் வந்து நிறைய வந்து நீங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டீங்க, நார்ச்சத்துள்ள உணவுகள் வந்து கீரைகள் வந்து அதிகமாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் வீட்டிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் நிலா வரை வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து நீங்கள் வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு டெய்லி நைட்டு மட்டும் ஒரு அரை ஸ்பூன் வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் எடுத்துக்கோங்க. அது வந்து நல்லா அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கேஸையும் வாதத்தையும் வந்து உங்களுக்கு எலிமினேட் பண்ணும், மோஷனும் நல்லா வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். அடுத்து வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த புண்கள் வந்து ஆறுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பராக வந்து நேரத்திற்கு ஃபஸ்ட்டு வந்து உணவு எடுத்துக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப காரமாகவும் அந்த மாதிரியான உணவுகள் எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் அந்த புண்களில் பட்டு இன்னும் வலிகள் வந்து அதிகமாக தான் செய்யும். ஈஸியாக செரிமானமாகிற மாதிரியான லைட் ஃபுட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த புண்கள் வந்து ஆற ஆரம்பிக்கும். இது கூட உள்ளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மணத்தக்காளி கீரை வந்து நிறைய வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் பால் வந்து நீங்கள் அதிகமாக உணவில் வந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாமே அந்த புண்களை வந்து ஆட்டுறதுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த புண்களை வந்து நல்லா ஆட்டுறதுக்கு நீங்கள் வீட்டிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காரமான உணவுகளும் அமிலத்தன்மையான உணவுகளும் வந்து நீங்கள் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு குறைஞ்சிரும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட உங்களுக்கு நியர்பையாக ட்ரிச்சியில் நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனை இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய்க்கலாம். இந்த மாதிரியும் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வயிற்றில் ஏற்படக்கூடிய புண்களுக்கும் ப்ளஸ் நமக்கு அந்த மலச்சுக்கெல்லாம் வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம் சார். நன்றி சார். நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ வணக்கம். நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். டாக்டர் ஆன் கால். உங்க பேர் என்ன? ஹலோ வணக்கம்மா. உங்க பேர் இங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? திருநெல்வேலியில இருந்து கால் பண்றேன். ஓகே. இது யாருக்கான கேள்விமா? இது எனக்கான கேள்விதா. உங்க ஃபைல் பிரச்சனை இருக்கு. ஓகேமா. உங்க வயசு என்ன? வயசு 21. ஓகே ஃபைன். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். கொஞ்சம் சரிங்கமா. பாடி ரொம்ப ஹீட் ஆகுமா? ஆமா, பாடி ஹீட் பண்ணுது. சரிங்கமா. ஸ்கின் ஏதாவது உங்களுக்கு வெளிப்படுதா? ஆசனவாய் பகுதிகளை வந்து தோல்ல வீக்கம் ஏதாவது தெரியுதுங்களா? ஆஹா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரிங்கப்பா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு மோஷன் வந்து ப்ராப்பராக போகாமல் இருந்தோம் அப்படின்னா தான் அந்த மோஷன் வந்து ரொம்ப இப்போ 2 days once அந்த மாதிரி வந்து நம்ம போகும்போது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போகும்போது அந்த ஆசனவாய் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இரத்த நாளங்களில் வந்து நமக்கு அந்த மோஷன் வந்து ரொம்ப டைட் ஆகிட்டு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணும்போது அந்த இரத்த நாளங்களில் கிழிவுகள் வந்து ஏற்பட்டு தான் நமக்கு
ப்ளீடிங் வந்து ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா தொடர்ந்து இதே மாதிரி உங்களுக்கு தொந்தரவுகள் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த ரத்த நாளங்கள் வந்து தளர்ச்சி அடைந்து நமக்கு வீக்கத்தை வந்து ஏற்படுத்தி இந்த மாதிரி வந்து மோஷன் போகிறது ப்ராப்பராக வந்து இல்லாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப பாடி ஹீட் ஆகுதா நமக்கு பைல்ஸ் தொந்தரவுகள் வந்து ஏற்படுது அப்படின்னாவே நமக்கு மூளை சூடு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். இப்போ நீங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ஆயில் பாத் எடுங்க. நல்லெண்ணெய் வச்சு நீங்கள் வந்து ஹாட் வாட்டரில் வந்து குளிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னாவே மூளை சூடு வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட உள்ளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மோர் நிறைய எடுத்துக்கோங்க, இளநீர் வந்து நிறைய வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ பாடி ஹீட் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி ப்ராப்பராக ஒரு நாளைக்கு ஒரு 3-4 லிட்டர் தண்ணி வந்து ப்ராப்பராக வந்து உள்ளுக்கு எடுத்துக்கணும். மோஷன் நமக்கு ஃபஸ்ட்டு வந்து மோஷன் ரொம்ப டைட் ஆகுது, வறட்சித்தன்மை வந்து ஏற்படுது அப்படின்னா நமக்கு ட்ரைனஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிறதுலையும் நமக்கு தேவையான அளவு வந்து நீர்ச்சத்து ரொம்ப குறையதுனாலையும் இந்த மாதிரி ட்ரைனஸ் ஏற்பட்டு நமக்கு மலச்சிக்கல் ஏற்படும். அதனால் ப்ராப்பராக வந்து தண்ணி வந்து ஒரு 3-4 லிட்டர்ஸ் தண்ணி வந்து உள்ளுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ மோஷன் நல்லா வந்து ஃப்ரீயாக போகணும் அப்படின்னா நார்மலாக நமக்கு காஞ்ச திராட்சை வந்து உங்களுக்கு வீட்டில் இருக்கும், அது மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 10 திராட்சை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு தண்ணியில் ஊற வச்சு நல்லா வந்து மேஷ் பண்ணிவிட்டு அந்த திராட்சையும் அந்த தண்ணியும் வந்து நீங்கள் உள்ளுக்கு குடிக்கலாம். அது வந்து ஈஸியாக வந்து மலத்தை வந்து உங்களுக்கு இலக்கி கொடுக்கும், மோஷன் நல்லா வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். இது கூட உணவில் பார்த்தீங்க அப்படின்னா கருணைக்கிழங்கு வந்து நீங்கள் அதிகமாக வந்து உணவில் சேர்த்துக்கலாம். இது வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் இந்த பைல்ஸ் தொந்தரவு வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட நார்மலாக நமக்கு வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய தொட்டார் சின்னங்கி, அதாவது நம்ம தொடும்பொழுது அந்த இலை வந்து மூடிக்குள்ளையா, அந்த செடி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே அதோடய வேர் இலை அந்த தண்டு எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு நல்லா வந்து அரைச்சிட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு வந்து ஒரு 3 டேஸ் வந்து நீங்கள் மோர்லேயோ இல்லைனா வந்து நார்மல் வாட்டர்லேயும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கலாம். அந்த தொட்டார்ச்சி நீங்கள் இலை வந்து அந்த அந்த இலை கற்கம் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த பைட்ஸில் ஏற்படக்கூடிய அந்த ரத்த நாளங்கள் ஏற்படக்கூடிய கிழிவுகள் அந்த மோஷன் வந்து டைட்டாக போகிறது இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட மருத்துவமனையிலும் வந்து நம்ம இந்த பைல்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு உள் மூலமாக இருந்தாலும் சரி நமக்கு வெளியில் ஏற்படக்கூடிய மூலமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு மோஷன் நல்லா கிளியர் பண்ணிவிட்டு அந்த வீக்கத்தை வந்து குறைக்கிறதுக்கு அந்த ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய அந்த கிழிவுகளை வந்து நமக்கு வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுக்கும்போது நம்ம ஈஸியாக வந்து சரி பண்ணிக்கலாம். தொடர்ந்து வந்து நமக்கு அந்த எந்தெந்த ஃபேக்டர்ஸ் வந்து நமக்கு அக்ரவேட் பண்ணுதோ, அப்போ வந்து பாடி ரொம்ப ஹீட் ஆகுது, இல்லை உணவு முறைகளை வந்து ப்ராப்பராக எடுக்கலை, நார்ச்சத்துள்ள உணவுகள் வந்து எடுத்துக்கல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னாவே பைல்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக சரி பண்ணிக்கலாம். தொடர்ந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது வெயில் காலங்கள் வரும்பொழுது நமக்கு அக்ரவேட் ஆகும்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை. நம்மளோட ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் கூட நீங்கள் நேரில் போய் பார்க்கலாமா. நன்றிமா. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் மாலதி, நான் வடலூர்ல இருந்து ஃபோன் பண்றேன். ஓகே மாலதி, இது யாருக்கான கேள்விமா? எனக்காக தான் கேக்குறேன் மேடம். உங்க வயசுமா? 28 ஆகுது. ஓகே மாலதி, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. தொண்டையில வந்து ஏதோ இருக்கிற மாதிரியே ஒரு 20 நாளைக்கு மேல இருக்கு. சரிங்கம்மா. சாயங்காலத்துக்கு மேல ரொம்ப அதிகமா இருக்கு. காதெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப அடைக்கிற மாதிரியே இருக்கு. ஓகே, அரிப்புகள் இருக்கா தொண்டை பகுதிகளில்? அரிப்பு எதுவும் இல்லை, ஆனா படுத்தா ஒரு மாதிரி காதெல்லாம் ரொம்ப அடைக்கிற மாதிரி இருக்கு. ஓகேம்மா. வலியும் இல்லை. சரிங்கம்மா. சளி தொந்தரவுகள் சேருதா? சளி இருக்கா? சளி சளியும் இல்லை. சரிங்கப்பா. இரிட்டேஷன் மட்டும் இருக்கு. கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா அந்த தொண்டை பகுதிகளில் படுற மாதிரி கார்கல் பண்ணி நீங்கள் வந்து துப்பிடலாம். அது கூட பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூண்டு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு பூண்டு சாறு வந்து நீங்கள் நார்மல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை பூண்டு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அதை நல்லா இடிச்சிட்டு அதுலேருந்து வந்து சாறு வந்து பிழிஞ்சுக்கோங்க. அது இப்போ ஒரு 10 ml வந்து சாறு பிழிகிறீங்க அப்படின்னா 10 ml வந்து தேன் சேர்த்துக்கோங்க. தேன் சேர்த்துட்டு ரெண்டும் வந்து அந்த தொண்டை பகுதிகளில் வந்து படுற மாதிரி அந்த பூண்டும் தேனும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கலாம். அந்த தொண்டை பகுதியில் படுற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விழுங்கிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2 முறை அந்த பூண்டு சாறும் தேனும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கலாம். அந்த தொண்டை பகுதியில் வேறு ஏதாவது இரிட்டேஷன் இருந்தாலும் இல்லை புண்கள் இருந்தாலும் இது வந்து குறைய ஆரம்பிச்சிருமா, நீங்கள் பயப்படுங்கிறது இல்லை. நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? கோயம்புத்தூர் இருந்து கூப்பிடுறேங்க. உங்களோட பெயர் என்ன சார்? யாருக்கான கேள்வி?
மேம் எங்க ரிலேட்டிவ் ஒரு மேடம் கோவண்டிதா. ஓகே, உங்க வயசு சார்? அவங்களுக்கு ஒரு 55 ஆச்சு மேடம். ஓகே, ஃபைன். உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம் சார். ஓகே. வணக்கம் சார், சொல்லுங்க. மேடம், இந்த உணவு குழாய் இருக்கு இல்லைங்களா, உணவு குழாயில பாத்தீங்கன்னா டியூமர் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபுல்லா லைனா இருக்கு. அவங்க சாப்பிட முடியறது இல்ல எதுவுமே. ஜூஸ் மாத்திரம் தான் குடிக்கிறாங்க, லிக்விடா மாத்திரம் தான் குடிக்கிறாங்க. ஏன்னா ஆப்ஷன் குடிக்க முடியுது, அதுக்கப்புறம் லிக்விட இறங்குறது இல்ல. ஆனா இந்தியா பாத்ரூம் போறாங்க வராங்க அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஏதோ காரமா கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி லைட்டா ஒரு 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 கரண்டி மற்ற தூண்டு வாயில வச்சோம்னா லூஸ் மோஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்க சார், என்ன டியூமர் இருக்குன்னு சொல்லிருக்காங்க? என்னங்க, என்ன டியூமர் இருக்குன்னு சொல்லிருக்காங்க? ஸ்கேன் ஏதோ பண்ணிருக்கீங்களா? ஆமா சிபி, உணவு குழாயில பாத்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா லிவர் அந்த இடத்துல எல்லாம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த உணவு குழாயில இருந்தே சாப்பாடு இறங்குறது இல்ல. ஓகேங்க சார், அது வந்து பிளாக் ஆகி நிக்குது. அந்த அந்த லிக்விட் தான், அந்த ஹாஃப் டம்ளர் தான் தண்ணி குடிப்பாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா அதை குடிச்சாதான் உள்ள போகும். சரிங்க சார். இப்போ ஹெல்தியா நல்லா உட்காராங்க, எந்திரிக்கிறாங்க, அப்படிலாம் பண்றாங்க. ஆனா ரொம்ப நாளா எங்க நடந்தா மூச்சு அடைக்க ஆரம்பிக்கிறது அந்த மாதிரி பேஷண்ட் இருக்காங்க. இப்போ அந்த கேன்சருக்கு நீங்க ட்ரீட் பண்றீங்களா மேடம்? ஓகேங்க சார், ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து எந்த ஸ்டேஜில் இருக்காங்க, ஃபஸ்ட்டு இப்போ ஆரம்ப நிலையில் இருக்காங்களா, இல்லை வந்து நமக்கு எந்த மாதிரி எந்த தொண்டை பகுதிகளில் வந்து அந்த உணவு குழலில் வந்து ஏற்பட்டிருக்கா, இல்லை வந்து நமக்கு சுவாச பாதைக்கு அங்கே வந்து நமக்கு வந்து ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவம் எடுத்துக்கலாம். கோயம்புத்தூர்லேயே நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இப்போ நீங்கள் எடுத்த அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் கூட நீங்கள் நேரில் போய் காமிச்சிங்க அப்படின்னா டாக்டர் வந்து உங்களுக்கு பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி ஆலோசனைகள் கொடுப்பாங்க சார். நன்றி சார். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, குட் மார்னிங். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம் வந்து டாக்டர் ஆன் கால். ஹலோ, நான் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன், பிரசந்தா. ஓகேம்மா, இது யாருக்கு அனுப்பி? கம்மி பண்ணு பாலாஜி, எனக்கு தாங்க கேட்கணும். உங்க வயசு? சவுண்ட கம்மி பண்ணு. எனக்கு இடுப்பு வலிக்குதுங்க, மோஷன் போறது ரொம்ப சிரமமா இருக்கு. ஒவ்வொருக்க மோஷன் போனா இடுப்புல இருந்து அப்படியே வெடுக்குன்னு இழுச்சிட்டு போற மாதிரி இருக்கு. மோர் சாதம் வந்து நீங்க எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து லெமன் ஜூஸ் வந்து உப்பு போட்டு எடுத்தீங்க அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் இந்த மோஷன் டயரியா போறது வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அது கூட வந்து இப்போ வந்து பேக் பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நமக்கு இடுப்பெலும்புகளில் ஏதாவது தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னாலும் அது அங்கே தான் வந்து நமக்கு வந்து இந்த மலக்குடலும் வந்து இருக்கும்பொழுது அழுத்தம் வந்து ஏற்பட்டிருந்துச்சு, இல்லை வந்து அதனால் நமக்கு மலக்குடலில் வந்து அழுத்தம் ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னாலும் பேக் பெயினால் நமக்கு நமக்கு இந்த மாதிரி வந்து மோஷன் வந்து ப்ராப்பராக போகாது. அப்படி இல்லைனா மலச்சிக்கல் வந்து நமக்கு இருந்துச்சு, ரொம்ப வந்து 2 நாட்களுக்கு ஒரு முறை 3 நாட்களுக்கு ஒரு முறை வந்து மோஷன் நம்ம போகிறோம் அப்படின்னாலும் நமக்கு இந்த மலக்குடல் வழியாக நமக்கு பேக் பெயின் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. எந்த உணவுகள் வந்து எடுத்தால் உங்களுக்கு வந்து மோஷன் நல்லா வந்து ஃப்ரீயாக போகும் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து செரிமானமாகிற மாதிரி ரொம்ப வந்து லைட்டாக வந்து டைஜஸ்ட் ஆகிற மாதிரியான உணவுப் பொருட்கள் ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கோங்க. ப்ராப்பராக தண்ணி வந்து ப்ராப்பராக வந்து நார்மலாக ஒரு நாளைக்கு ஒரு 3 to 3.5 liters தண்ணி வந்து உள்ளுக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நீர் காய்கறிகள், நார்ச்சத்துள்ள கீரைகள் இதெல்லாம் வந்து நீங்கள் அதிகமாக உணவில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக மோஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். இது கூட நாட்டு மருந்து கடைகளை திரிபலாச்சூர்ணம் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். திரிபலாச்சூரம் வந்து டெய்லி நைட் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். மோஷன் ஃப்ரீயாக போயிடுச்சு அப்படின்னாவே அந்த பேக் பெயின் வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்படி இல்லை திரும்பவும் நமக்கு வந்து அந்த இடுப்பெலும்புகளில் வலிகள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இடுப்பெலும்புகளில் ஏதாவது தேய்மானங்கள் இருக்கா, இல்லை வந்து 2 எலும்புகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டிஸ்க் வந்து நமக்கு பல்ஜாய் வந்திருக்கா அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்க்கணும். இப்போ நான் சொன்ன அந்த டிப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், திரிபலாச்சூரம் வந்து நீங்கள் எடுக்கலாம். எடுக்கும்போதே 1 or 2 days வந்து அந்த வலிகள் வந்து குறைஞ்சிரும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட தஞ்சாவூர்லேயே நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். மலச்சிக்கல்னால அந்த பேக் பெயின் இருக்கா, இல்லை வந்து இடுப்பு எலும்புகளில் ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு மருத்துவம் கொடுப்பாங்க. ஓகே, தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங் மா. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் செல்வி மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க செல்விம்மா? செல்வி மீஞ்சூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே ஃபைன். இப்போ இது யாருக்கான கேள்விம்மா? சொல்லுங்க மேடம், புரியல. இது யாருக்கான கேள்விம்மா? உங்களோட வயசு என்ன? எனக்காக தான் மேடம். உங்கள் வயசுமா?
எனக்கு 45 வயசு மேடம். ஓகே ஃபைன். டாக்டர் இனிப்பில் தான் இருக்காங்க. உங்களோட கேள்வி என்ன? வணக்கம், சொல்லுங்கம்மா. மேடம் சொல்லுங்க. எனக்கு வயிறு வலி மேடம். சரிங்கம்மா. எனக்கு வந்து கேன்சர் பத்தி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க மேடம். சரிங்கப்பா. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவுகள் சொல்லுங்க. மேடம் எனக்கு வந்து வயிறு வலி, கர்ப்பப்பை உள்ள கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. ஓகேம்மா. அந்த கட்டி என்ன கட்டின்னு கேட்டா கேன்சர் கட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்கப்பா. மேடம் கேன்சர் கட்டிங் சொல்லிட்டாங்க மேடம் வயித்துல. சரிப்பா, இப்போ மருத்துவமுறை எடுத்துட்டு இருக்கீங்களா, டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்களா, இல்ல வந்து அறுவை சிகிச்சை வந்து சொல்லிருக்காங்களா, என்ன என்ன சொல்லிருக்காங்க? ஹலோ. ஓகேம்மா, இப்போ வந்து நீங்க கர்ப்பப்பையில வந்து கட்டிகள் இருக்கு, ஃபைப்ராய்டு இருக்கு, அது வந்து நமக்கு மெலிக்னண்டா இருக்கு, கேன்சர் கட்டிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. எந்த நிலையில இருக்கு, இல்ல எந்த அளவுல அந்த கட்டிகள் வந்து பெருசா இருக்கா, இல்ல எந்த சைஸ்ல இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம மருத்துவம் எடுத்துக்கணும். இப்ப டி நகர்ல நம்மளோட மருத்துவமனை இருக்கு. உங்க ரிப்போர்ட்ஸ் கூட நீங்க வந்து வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப் பண்ணி அனுப்புனீங்க அப்படின்னா அதற்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டாக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு ஆலோசனைகள் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நேரில் கூட அந்த ரிப்போர்ட்ஸ் எடுத்து நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாக்டர்ஸ் பார்த்துட்டு எதனால வந்து அந்த கட்டிகள் இருக்கு, இல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்ப நிலையில இருக்கா அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரி மருத்துவம் கொடுப்பாங்க. நீங்க நேரில் கூட போய் பார்க்கலாம். நன்றிமா. நெக்ஸ்ட் காலர் இணைப்புல இருக்காங்க. ஹலோ. கண்ணை சுத்தி. வணக்கம்மா, நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க. உங்க பேர் என்ன? ஜெயலட்சுமி மேடம். ஓகே ஜெயலட்சுமிமா, இது யாருக்கான கேள்வி? எனக்கா மேடம். உங்க வயசு? 60. ஓகேமா, இப்ப உங்க சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. இல்ல இப்பதான் ஒரு வருஷமா இருக்கு மேடம். சொல்லுங்கம்மா. கண்ணை சுத்தி நிறைய மருக்கள் நிறைய இருக்கு, கழுத்துல கண்ணுல எல்லாம். ஓகேமா. அரிப்புகள் இருக்கா அதுல? இல்ல மேடம், அரிப்பு இல்ல, மருக்கள் தான். கருப்பு கருப்பு மருவு நிறைய, புள்ளி புள்ளியா நிறைய இருக்கு. சரிங்கம்மா. ஓகேமா, இப்போ அந்த மருக்கள் வந்து உங்களுக்கு குறையணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து குளியல் பொடி அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வந்து கெமிக்கலான சோப்பு இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் அந்த குறுக்கள் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது கூட வந்து குப்பை மேனி மஞ்சள் இது ரெண்டும் மட்டும் அரைச்சிட்டு அந்த அந்த குறுக்கள் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி உங்களுக்கு சரியாயிடுமா, நீங்கள் பயப்படுங்கிறது இல்லை. இது வந்து ஒரு சில பேருக்கு வந்து நமக்கு ஏஜ்னால கூட இந்த மாதிரி அந்த மருக்கள் வந்து தோன்றும், நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து ஒன் ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவான பதில் அளிச்சிங்க. நன்றி. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கு ஒரு டாக்டரும் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் கேட்டு கேட்டலிங் மேஃபம் யூ ஆல்.